Hi friends, vanakkam. Welcome to my channel Tarunin Suvayarumbu. In the video, குழந்தைகளோட கலர் இன்கிரீஸ் பண்ற மாதிரியாவும் ரொம்ப ஆரோக்கியமானதாவும் 7 மாத குழந்தைகளுக்கு தரக்கூடிய லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல 1/2 கப் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டோட தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஊற வச்ச அரிசி, ஒரு 4 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் போல சீரக தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இந்த எல்லாமே குக்கறதுக்கு தேவையான தண்ணி. கொஞ்சம் தண்ணி அதிகமா வைங்க, ஏனா நம்ம கம்மியான அளவு செய்யறதனால தண்ணி அதிகமா வச்சாதான் வெந்து வரும். விசில் போட்டுட்டு ஒரு 6 ல இருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல கொளைய வெந்து வந்துரும். இப்போ இதில இருக்கிற மிளகை ரிமூவ் பண்ணிரலாம். 7வது மாசத்துல இருந்தே சில ஸ்பைசஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க. மிளகு, சீரகம், கடுகு இந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது ஒண்ணன்னா குழந்தைங்க சேர்த்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அடுத்ததா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். 7 மாசம் கழிஞ்சிருச்சுனா நீங்க கண்டிப்பா மிக்ஸில போட்டு அரைச்சு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அப்படிதான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அரைச்சு கொடுங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், பட்டர். இது வந்து வீட்டில் செஞ்ச உப்பு இல்லாத பட்டர். வீட்டில் செஞ்ச உப்பு இல்லாத பட்டர் இருந்தால் ஆட் பண்ணுங்க, கடையில் வாங்குற பட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குழந்தைங்களுக்கான மத்தியான வேலை உணவு ரெடி ஆயிருச்சு. இது குழந்தைங்களோட கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட்டும் வெண்ணையும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக உட்கார வச்சு தாங்க கொடுக்கணும். படுக்க வச்சுட்டு நம்ம திணிக்கும் போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் உட்கார வச்சு ஆன்னு சொல்ல சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஊட்டி விட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பாட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக மிக்சியில் அரைச்சி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்கன்ற பட்சத்தில் ஒரு டைம் ஒரு 7வது மாதத்தில் 10 நாள் வரைக்கும் அரைச்சி கொடுங்க. அதுக்கப்புறம் ரவையோட கன்சிஸ்டன்சியில் கொடுங்க. இந்த மாதிரி ரவை கன்சிஸ்டன்சியில் கொடுக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட்ற பழக்கம் வரும். நீங்கள் வந்து கூழாகவே கொடுக்கும்போது அவங்க முழுங்க தான் ட்ரை பண்ணுவாங்க, மென்று சாப்பிட ட்ரை பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு 1.5 வயசில் கண்டிப்பாக பிரச்சனையாக வரும். நீங்கள் 2 வயசு ஆனாலும் கூழாக அரைச்சி குடித்தா தான் சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். அதனால 7வது மாதத்துலேருந்தே ஃபுட்டை வந்து இந்த மாதிரி ரவை கன்சிஸ்டன்சியில் கொடுத்து பழக்கி விடுங்க. டெய்லியுமே ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டிஃப்ரெண்ட்டான பேபி ஃபுட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.